வணக்கம் தமக்களே ப்ளீனோ மறை ப்ளீமினஸ் மை ரூப் டீம் இஸ் என்னைக்கு மீனோட மறை மிக மிக முக்கியம் அதுவும் ஐயா திருவள்ளுவர் நமக்காக எழுதியிருக்கார் உலக பொதுமறை தந்த வல்லவனுக்கு எனது நன்றிகள் எப்பொருள் யாராக வைக்கப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு யார் என்ன சொன்னாலும் அதன் உண்மை பொருள் அறிஞ்சு பாருங்கள் அதை நிறைய 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 விடயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நேராக விடை தந்துடுவோம் அக்கா ஒருத்தங்களை நேர்காணலுக்கும் அதாவது திருநெல்வேலி சகோதரி பெண்கள் சமூக பொறுப்புக்கும் சமூக பணிக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படி வர பெண்களை நம்ம ஆண்கள் எவ்வளோ கீழ்த்தனமாக நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்திலையும் சீமான் அவர்கள் 117 இடங்கள் ஆண்கள் 117 இடங்கள் பெண்கள் அப்படி நிப்பாட்டி வச்சுக்கார் அதுக்கு நான் அவருக்கு ஒரு ராயல் சொல்லிட்டு வச்சுக்கிறேன் நேரடியாக அக்காட்ட பெறலாம் அக்கா அவங்களோட அறிமுகத்தை கொடுப்பாங்க அதுக்கடுத்து அவங்க தொகுதிக்கு என்ன செய்ய போகிறாங்க என்னென்னு நம்ம பார்க்கலாம் அக்கா உங்களோட அறிமுகம் பேருரையாக இல்லாமல் சிற்றுரையாக இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும்க்கா வணக்கம் என்னோட பேர் சத்யா நான் ஒரு இளங்கலை வேதியியல் பட்டதாரி நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற கிருஷ்ணாபுரம் என்ற கிராமத்தை சேர்ந்தவா என் குடும்பம் வந்து பரம்பரை பரம்பரையாக விவசாயம் ஆடு மாடு கோழி வளர்த்தலை தொழிலாக கொண்ட ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவா தான் நான் என் கணவரோட பேர் செல்வகுமார் அவர் வருவாய்த்துறையில் துணை வட்டாட்சியராக பணிபுரிந்து வருகிறார் நான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களோட கொள்கையால் ஈர்க்கப்பட்டு ஊழல் லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண்ணடிமைத்தனம் இல்லாத சாதிய ஏற்றத்தாழ்வு மற்றும் தீண்டாமையற்ற மது மத போதையற்ற ஒரு தூய அரசியலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவதற்காக கடந்த 2016 நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினராக இருக்கிறேன் தற்போது நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையில் பயணித்து கொண்டிருக்கிறேன் அதாவது 2019 பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக திருநெல்வேலி பாராளுமன்ற வேட்பாளராக நான் போட்டியிட்டேன் வருகிற 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களால் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் அக்கா உங்களோட அறிமுகம் வந்து மிக சிறப்பாக இருந்தது அதுக்கு நான் உங்களுக்கு வாழ்த்துக்க சொல்லிடுறேன் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டா உங்களோட தொகுதி சார் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும்க்கா ஏன்னா ஸ்டாலின் வராரு விருச்சந்தர போகிறாரு அப்படிங்கிறாங்க வேறு நம்ம ஐயா எடப்பாடிக்கு ஒரு சாங்கெலாம் போடுறாங்க அப்போல்லாம் நம்ம சாங்க்காக அலைய போகிறதில்லை நம்ம தானே ஒரு ஏழை எளிய குடும்பத்தை வந்திருக்கோம் நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கொஞ்சம் தெளிவுரையாக கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க அதாவது திருநெல்வேலி தொகுதி வந்து மிக இயற்கை வளமிக்க ஒரு தொகுதியாக தான் அது இருக்குது இயற்கையிலேயே இங்கே நான் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா நீர் பிரச்சனை தான் அதாவது தாமிரபரணி ஆற்றில் வந்து கழிவு நீர் கலக்க தான் முதல்ல தடுக்கணும் இரண்டாவது வந்து தாமிரபரணி ஆற்றின் கரைகளில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றணும் அது மட்டும் இல்லாமல் தாமிரபரணியின் ஆற்று நீரை தனியார் ஆலைகளான கொக்கோ கோலா மற்றும் பெப்சிக்கு மிக குறைந்த விலையில் விற்பதை தடுத்து நிறுத்தணும் இப்படி தடுத்து நிறுத்துவதன் மூலமாக திருநெல்வேலி தொகுதியில் இருக்கிற பொதுமக்கள் அனைவருக்கும் தரமான சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட தூய குடிநீரை 24 மணி நேரம் அதாவது தங்கு தடை இல்லாமல் வழங்க முடியும் நிச்சயமாக அதில் வழங்க முடியும் இதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்ததாக என்னோட அடுத்த குறிக்கோள் என்னன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து நீர்நிலைகளையும் பாதுகாக்கணும் அதாவது நம் முன்னோர்கள் வந்து ஏரி கண்மாய் குளம் ஏந்தல் தாங்கல்னு நீர்நிலைகளை பல வகையாக பிரித்து அதில் இயற்கையாக கிடைக்கிற அந்த வான்மலை நீரை வந்து சேகரித்து வச்சாங்க அதே போன்று நாமும் குளங்களில் இருக்கிற குளங்கள் அனைத்து திருநெல்வேலி தொகுதியில் இருக்கிற அனைத்து குளங்களும் தூர்வாரி அவற்றில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றி வான் மழை நீரை சேகரிக்கணும் இதை இப்படி நம்ம மழை நீரை சேகரிப்பதன் மூலமாக அனைத்து கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் சுத்தமான தூய குடிநீரும் விவசாயத்திற்கு தேவையான நீரும் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வழியாக இது அமையும் குறிப்பாக மானூர் குளம் அதாவது மானூர் பெரிய குளத்துக்கு வந்து நீர் அது நிரம்பாமலே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆற்றிலிருந்து வர்ற நீர் வந்து மானூர் குளத்துக்கு எப்படி வருதுன்னா மதிக்கட்டான் கால்வாய் என்ற ஒரு கால்வாய் வழியாக தான் வருது அதாவது இந்த ஆற்று நீர் ஆற்றின் உயரத்தை விட
மதிக்கட்டான் கால்வாயோட உயரம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பெரும் வெள்ளம் ஏற்படுகிற சமயங்களில் மட்டும்தான் மதிக்கட்டான் கால்வாய் வழியாக மானூர் குளத்துக்கு நீர் கிடைக்குது. அப்போ இதை எப்படி நம்ம வந்து மானூர் குளத்துக்கு நீரை கொண்டு வரணும்னா, மிகப்பெரிய ராட்சச மின் இயந்திரங்களை கொண்டு ஆற்றின் படிகள் இருக்கிற அந்த நீரை எடுத்து மதிக்கட்டான் கால்வாயில் செலுத்தி நிச்சயமாக அந்த குளத்தை நிரம்ப செய்யணும். இப்படி அந்த குளம் நிரம்புவதன் மூலமாக 42 கிராமங்களுக்கு விவசாயத்திற்கும் மற்றும் குடிக்கிறதுக்கு தேவையான நீர் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மானூர் குளத்திலிருந்து தனியார் சிமெண்ட் ஆலை தண்ணீரை எடுத்துகிட்டு இருக்கு. இதையும் நிச்சயமாக தடுத்து நிறுத்தணும். அடுத்ததாக என்ன பார்த்தீங்கன்னா, கிராமப்புற வேலைவாய்ப்பு. கிராமப்புற வேலைவாய்ப்புன்னு சொன்னோடனே எனக்கு என்னென்னா, நாம் தமிழர் அரசு விவசாயம் ஆடு மாடு கோழி வளர்த்தல் அரசு பணியாக்கப்படும் சொல்கிறாங்க. அதனால் விவசாயிகளோட வாழ்வாதாரம் நிச்சயமாக இதன் மூலமாக உயர்த்தப்படும். அது மட்டும் இல்லாமல் நிலமும் வளமும் சார்ந்த தொழில், அதாவது ஒரு இடத்துல வந்து திருநெல்வேலி கிராமம் வந்து அதிகப்படியான பனைமரங்களை கொண்ட கிராமமாக இருக்குது. அப்போ அங்கே ஒரு பனைமரத்தால் பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பதநீர் மூலமாக பதநீரெல்லாம் கருப்பட்டி தயார் பண்ணக்கூடிய ஒரு தொழிற்சாலையை அந்த பகுதியில் ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த தொழிற்சாலைகளில் வந்து படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பை கொடுத்து அதன் மூலமாக அவர்களுக்கு வேலைக்கேற்ற சம்பளம், அந்த சம்பளத்தை கொண்டு அவர்களுடைய மதிப்புமிக்க வாழ்வை வாழ்வதற்கான வழியை நிச்சயமாக செய்து தரப்படும். இது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, முக்கியமான கிராமப்புறத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை அடுத்தது என்னன்னா கல்வி. அதாவது கிராமத்தில் வந்து ஆரம்ப பள்ளிகள் மட்டும்தான் இருக்குது. கிராமப்புற மாணவர்கள் வந்து உயர்கல்வியை பெறுவதற்காகவே திருநெல்வேலி நகரத்தின் மையப்பகுதிக்கு, அதாவது 16 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து அவர்கள் அதை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை தடுப்பதற்காக நிச்சயமாக அனைத்து கிராமங்களிலுமே உயர்நிலை பள்ளிகள் ஏற்படுத்தி தரப்படும். மேலும் அது மட்டும் இல்லாமல் நூலகங்கள், அதாவது அனைத்து ஊராட்சிகளையுமே அரசு நூலகம் ஏற்படுத்தி அவர்களை கல்வியிலையும் அந்த கிராமப்புற மக்கள் வந்து தன்னிறைவு அடைவதற்கு வழிவகை செய்து தரப்படும். ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தமிழினம் அதான் போ